ஐயோ, பணம் போச்சே. ஐயோ கடவுளே. சின்ன தம்பி, என்னாச்சு, பணம் கிடைச்சிருச்சா? அட ஏமா, நீங்க வேற. அவனை துரத்தி பிடிச்சி பணத்தை வாங்கிட்டேன், ஆனா அந்த பணம் மறுபடியும் பறி போச்சு. என்ன சின்ன தம்பி சொல்ற? நான் இங்க இருந்து ஒருத்தனை துரத்திக்கிட்டே போனேன்லம்மா, அவன் வேகமா குடுகுடுன்னு ஓடுனானா, ஒரு கார் மேல இடிச்சு கீழே விழுந்துட்டான். அப்புறம் நான் அவனை அடிச்சு புடிச்சு அவன் கையில இந்த காசை புடுங்கிட்டேன். கார்ல இருந்து இறங்கின பெரிய மனுஷன் என்னை பார்த்தோன்னே என்ன நினைச்சாருன்னு தெரியல, என்கிட்ட இருக்க காசை புடுங்கி அவன்கிட்டயே கொடுத்துட்டாரு. அவன் தானே சின்ன தம்பி திருட. அவர் எதுக்கு உன்கிட்ட பணத்தை பறிச்சு அவன்கிட்ட கொடுத்தாரு? அவரோட பார்வைக்கு அவன் என்னவோ நல்லவே மாதிரியும், நான் ஏதோ திருட்டு பையன் மாதிரியும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. சரி சின்ன தம்பி, அவன் தான் திருட, நான் அவனை துரத்திட்டு வந்தேன் நீ சொல்லலாம்ல, சொன்னியா? சொன்னம்மா, ஆனா அந்த ஆள் எங்க கேட்டாரு? அவன் சொன்னதை நம்பி என்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கி அவன்கிட்டயே கொடுத்துட்டாரு. யாரு திருட யாரு நல்லவனே தெரியாத அந்த முட்டால ரெண்டு வார்த்தை நல்லா கேட்டுட்டு வரலாம் வா. என்கிட்ட இருந்த பணத்தை புடுங்கி அவன் கையில கொடுத்துட்டு அவர் கார்ல ஏறி போயிட்டாரு. அவரை எங்க போயுமா தேடுறது? நீ அந்த கார் நம்பரையாவது நோட் பண்ணியா? எனக்கு எதுமா அவ்வளவு அறிவு? நீ என்னோட வா சின்ன தம்பி, இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போவோம். அங்க நாலு பேரை விசாரிச்சா யாருக்காவது கண்டிப்பா அவர் அடையாளம் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு விசாரிச்சு அந்த ஆளை நேரா போய் பார்த்து நாலு கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். நீ வா சின்ன தம்பி. நாலடி தானே அடிச்சாரு, போட்டோம். தப்பு என் மேலதானம்மா? நான் தான் பாக்குறதுக்கு அழுக்குழுங்கி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு திருட மாதிரியே இருக்கேன். ஆனா திருடுனவன் நல்லா பேண்ட் சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டிப்டாப்பா இருக்காமா? அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் கையால அடி வாங்கணும்னு எனக்கு இருந்திருக்கு போல இருக்கு. அப்ப என் பணம் போச்சா? ஐயோ, இந்த வேகாத வெயில் நான் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கின பணமாச்சே கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் நல்லா இருப்பானா? சரி, இதுக்கப்புறம் காசெல்லாம் இப்படி வைக்க கூடாது, இதெல்லாம் சுருக்கு பையில போட்டு பத்திரம் வைக்கணும். என்ன பாட்டி? சரியா சரியா. ஐசம்மா வாங்க போலாம். திடீர்னு வயிறு வலி வர காரணம் சாப்பாட்டுல எதுவும் புதுசா சேர்த்துக்கிட்டியா? இல்லையே டாக்டர், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பெயின் வந்திருக்கா? இல்ல வரல. டோன்ட் வரி, சம்டைம்ஸ் ஹீட்னால கூட இப்படி இருக்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும், என்னன்னு செக் பண்ணிடலாம். சரி மேடம். இந்த மேடம் ஃபைல். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்திருக்கியா ஸ்வேதா?
இல்லையே டாக்டர். ஏ என்னாச்சு டாக்டர், எனி ப்ராப்ளம்? ஹாஸ்பிட்டல் வரும்போது ஏன் யாரையும் கூட்டிட்டு வரல? டாக்டர் என்னாச்சு? நத்திங் ஸ்வேதா, ஹெவி ஸ்டொமக் பெயின் சொல்றியே, ஆனா கூட யாரும் வரலையே, அதான் கேட்டேன். பாதி வழியில தான் இந்த பெயின் வந்துச்சு டாக்டர். சொல்லுங்க டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளமா? டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க, இப்ப எனக்கு வயிறு வலிக்கல, ஐ அம் ஆல் ரைட். ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரொம்ப அமைதியாயிட்டீங்களே, சொல்லுங்க டாக்டர். நீ ஒன்றும் எனக்கு புதுசில்ல ஸ்வேதா, இருந்தாலும் சில ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பத்தி பேஷண்ட் கிட்டயே டிஸ்கஸ் பண்றது டாக்டர்ஸுக்கு சரியா இருக்காது. ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிதானே டாக்டர்? இல்ல ஸ்வேதா, உன்னோட அம்மா அப்பா இல்ல உன்னோட ஹஸ்பண்ட் யாராவது இப்ப வர முடியுமா? அவங்களோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு நான் எப்படியோ, எனக்கும் நீங்க அப்படிதான் டாக்டர். என் ஃபேமிலி உள்பட எல்லாரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் இப்போ என் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலுங்கிற விஷயம் எங்களை விட உங்களுக்கு தான் ரொம்ப தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கள வர சொல்லி தான் இந்த ரிப்போர்ட்டை பற்றி சொல்லுவீங்கன்னா? வேண்டாம் டாக்டர், எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்களேன். வீட்டில் இத பத்தி சொல்லிதான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நானே சொல்லிடுறேன். ப்ளீஸ் டாக்டர். இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல ஸ்வேதா. அப்புறம் எதுக்கு டாக்டர் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இது வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ, அத கொஞ்சம் யோசிக்கிறேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா அதை நான் சமாளிச்சுக்குவேன் டாக்டர். ஆனா வீட்டில் யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்னை விட ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. நீங்க இவ்வளோ தூரம் தயக்கம் காட்டுறீங்கன்னா இதை நான் சாதாரண இஷ்யூவா நினைக்கல டாக்டர். ஸ்வேதா, இது உன் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயம். புரியல டாக்டர். உன்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குமா? அதனால அதனால உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது ஸ்வேதா. ஆனா ஆனா என்ன டாக்டர்? உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? பிரச்சனைன்னு சொல்றதை விட குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் டாக்டர்?
இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்னு இருந்திருந்தா அத பத்தி பேச நான் இவ்ளோ தயங்கிருக்கவே மாட்டேன் ஸ்வேதா. குழந்தை பிறக்கணும்னு நினைக்காம லைஃப்பை லீட் பண்ணுங்க. அதையும் மீறி குழந்தைக்கான முயற்சியில் இறங்கினா குழந்தைக்கு மட்டும் இல்லை உன்னோட உயிருக்கும் ஆபத்துமா. ஸ்வேதா, டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த விஷயம் என் வீட்டுக்கோ ஹஸ்பண்ட் வீட்டுக்கோ தெரியாம பாத்துக்கோங்க டாக்டர். நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேமா. ஏதா இருந்தாலும் நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. பயணம் செல்லும் எங்கோ ஓய்வெடுக்கும் நிழல் இன்பம் நெஜ
பயந்தே போயிட்ட. தமாசு கூட பயந்துட்டேன்னு வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. என் பொண்ணு எப்பவும் எதுக்கும் பயப்படவே கூடாது, பயப்பட மாட்டான். உங்களோட இந்த நம்பிக்கை தாங்க என்னோட பெரிய பலமே. இந்த பலம் தான் இப்போ நம்ம அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்டுக்கே நினைக்க வச்சிருக்கு. என்ன பண்ணி சொல்ற, செக்ரட்டரி போஸ்டிங்க்கு போட்டி போட போறியா? நமக்கு இதெல்லாம் தேவையா பொண்ணு? எதுக்கு இதெல்லாம்? என்னங்க நீங்க இப்பதான் என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க, திடீர்னு பார்த்தா மாத்தி பேசுறீங்க. நான் எதுக்கு பொண்ணி மாத்தி பேச போறேன்? என் பொண்ணி எதுக்கும் பயப்பட மாட்டான்னு சொன்னனே தவிர சிக்கலான விஷயத்துல மூக்க நுழைக்கலான்னு சொல்லவே இல்லையே. எதுங்க சிக்கலான விஷயம்? இப்ப நம்ம அசோசியேஷன்ல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அந்த பதவியில இருக்கிறதுனால அந்த மாயா என்ன ஆட்டம் போடுறா? நான் இப்ப போட்டி போடுறத அவளை எதிர்த்துதாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? பொன்னி, உன்னோட ஆதங்கள்லாம் எனக்கு நல்லா புரியுது. அநியாயம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் நாமளே நேரடியாக போய் அதை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அதுவும் இந்த செக்ரட்டரி போஸ்டிங் ரொம்ப சிக்கலான விஷயம். எல்லார்ட்டையும் நல்லபடியாக நடந்து நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியல? ஆமாம் பொன்னி, அந்த மாயா அவ தன்மைக்கும் தகுதிக்கும் என்ன கெட்ட பேர் வந்தாலும் தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா என் பொண்ணு அப்படி இல்லை. நீ நேர்மையானவ, பொதுவாகவே நேர்மையா இருக்கவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதுவும் இந்த பொதுவான வேலைகளில் அதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாகவே அமையும். நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்க எல்லாருமே நம்மளை மாதிரியே நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. பொண்ணே, இதையெல்லாம் தாண்டி எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கு, சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. எதிர்பார்ப்பா? என்னங்க என்ன? பொண்ணே, நம்ம கல்யாண ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய அனுபவங்களை நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம். ஒன்ன தொட்டு ஒண்ணுன்னு ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு பிஸ்னஸ்லாம் நான் ஓடிட்டுருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் நீ ஓடிட்டுருக்க. கடைசியில் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை, எதிர்காலம், அவங்க தேவைங்க. பொண்ணே, நமக்கே நமக்குன்னு தேவையான விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். என்னங்க நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? ஆமாம் பொண்ணே, இனிமே இருக்கிற காலங்களில் இந்த பரபரப்பை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆசை தீர நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும். அதுக்கு முதல்ல நீ ஃப்ரீயா இருக்கணும். சரி, அப்புறம் நீ இந்த மாதிரி எலெக்ஷன் அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது பொண்ணே. பொண்ணே, என் மனசில் இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சிட்டேன். இதுக்கு மேலே ஓ இஷ்டம். என் புருஷ மனசில்
இவ்வளவு ஆசைகள் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அதை நிறைவேற்றி வைக்கிறது என்னோட கடமை. எனக்கு உங்க சந்தோஷம்தான் முக்கியம். அம்மா, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி தற்காலிகமா ஒரு அணை போட்டு தடுத்திருக்கு, அவ்வளவுதான். என்ன பாந்துட்டே இருக்கீங்க? சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு பண்ணுங்க. ஐயோ, டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாங்களோ! எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. நான் வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுக்கு வர போற என் பேரன் பேத்திக்காக தான். மாப்பிள்ளையும் பொண்ணும் என் கையில, அந்த பேர குழந்தைகளை பாத்துக்கிறேன். பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கன்னா லைஃப்ல அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு ஓகேதான். உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஹாய் ஸ்வேதா. உன்னை இந்த மாதிரி தனியா உட்கார கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் இப்போதான் வந்தேன். இவ்வளோ நேரம் பிரியா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரி, ஓகே. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. கடவுளே, எப்பவுமே இவ்வளோ சந்தோஷமா இருக்கான், இவ்வளோ உற்சாகமா இருக்கான். இவனை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிற பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுக்கலையே. ஸ்வேதா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன சந்துரு? நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். தெரியலையே. டன் டடாய், மல்லிப்பூ. நீயா என்னைக்காவது பூ வாங்கிட்டு வந்திருக்கியான்னு என்ன திட்டுவே இல்ல. இன்னைக்கு நானே ஞாபகம் வச்சிருந்து பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் சந்துரு. நோ 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 நோ. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பூ வச்ச விட சொன்னப்போ நான் தப்பா வச்சேன். ஒரு பூ கூட வைக்க தெரியலையான்னு என்ன எவ்வளோ கேவலமா பேசினேன். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால போய் எப்படி பூ வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு கத்துட்டு வந்திருக்கேன். அதனால நான் தான் உனக்கு வச்சு விட போறேன். பூ வைக்க சொல்லித்தரதுக்கு ஒரு வீடியோவான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது பூ வைக்கிறதுல இவ்வளோ விதம் இருக்கான் அப்படின்னு. சரி, திரும்ப